சென்னையில் பள்ளி கல்வித்துறை அலுவலக வளாகத்தில் இடைநிலை ஆசிரியர்களின் உண்ணாவிரதம் மூன்றாவது நாளாக நீடிக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சந்தானகுமார் வழங்க கேட்கலாம். சந்தானகுமார், ஆசிரியர்களோட உண்ணாவிரத போராட்டம் மூன்றாவது நாளா நீடிக்குது. அவங்களோட கோரிக்கைகள் என்ன? அங்க இருக்கக்கூடிய நிலவரம்? பிரியதர்ஷினி, சென்னை டிபிஐ வளாகத்தில் பார்த்தோன்னா தமிழகத்தில் கடந்த 2009ஆம் ஆண்டு ஜூன் 1ஆம் தேதி முதல் அரசு பள்ளிகளில் இடைநிலை பகுதி ஆசிரியர்களாக நியமனம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கும் 2009ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திற்கு முன்பாக பணி நியமனம் செய்யப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த ஊதிய வேறுபாட்டை களைய வேண்டும் என்று கோரிக்கையை வலியுறுத்தி இன்று 3வது நாளாக போராட்டத்தில், தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இவர்களுடைய கோரிக்கையை பொறுத்தவரை பார்த்தோன்னா 2 ஆசிரியர்களுமே ஒரே பணியை செய்யக்கூடிய வேலையில் 2 ஆசிரியர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த ஊதிய வேலைப்பாடு, அதாவது சம வேலைக்கு சம ஊதியத்தை அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்று 3வது நாளாக ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 20,000 ஆசிரியர்கள் இந்த பணியில் இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக டிபிஐ வளாகத்தில் 2,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்து தற்போது வரை பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஒரு முறை மட்டுமே பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் ஆசிரியர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறையிலேயே இந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் தொடர்ச்சியாக அரசு இது குறித்த அறிவிப்பை வெளியிடும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்று தற்போது ஆசிரியர்கள் இன்று 3வது நாளாக போராட்டத்தை நடைபெற்று வருகிறார்கள். குறிப்பாக பார்த்தோன்னா கடந்த 2 நாட்களாக 40க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 3வது நாள் இன்று போராட்டம் தொடங்கியது. இன்று காலை முதலே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை அமைச்சருமே விரைவில் இது குறித்து அவர்களுக்கு வழங்கப்படும் என்று நேற்று தெரிவித்தார். இருப்பினும் கூட இவர்களை நேரடியாக அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி சம ஊதியம் குறித்த அறிவிப்பு வெளியிடும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்று ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. பிரியதர்ஷினி, பல விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சந்தானகுமார்.